நான் இந்த கேரக்டர் கேப்டன் கட் ஆஃப் வுட்டு ஒரு 35 வருடங்களாகுது. இந்த 35 வருடங்களாகவே எனக்கு பேர் வந்து விஜயகாந்த் கணேஷ் அப்படிங்கிற பேர் தான் எல்லா தமிழ்நாடு முழுவதும், எங்கள் ஊர் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும். என் பேர் ராஜா, ஆனால் அஜித் ராஜா. சமீப காலமாக இப்போ அஜித் ராஜா பேர் மாதிரி வீரம் அஜித் ராஜான்னு ஆகி போயிட்டுருக்கு. நான் மதுரையிலேருந்து எம்ஜிஆர் செவ்வாழை. இந்த தொழிலில் வந்து நாம் 35 வருஷமாக அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் மதுரை வடிவேல் மகேஷ். என்னுடைய கலைப்பயணம் பள்ளி பருவத்திலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குரூப் டான்ஸராக நடனம் ஆடுவதற்காக என்னை தயார்படுத்திட்டு இருந்தாங்க வீட்டில். ஆனால் எனக்குள்ள ஒரு கலை ஆர்வம், வடிவேல் பாட்டுக்கு மேலே எங்கே போட்டாலும் ஆடப்போவேன். எனக்கு ஆட தெரியாத காரணத்தினால கீழே இறக்கி விட்டுருவாங்க. அந்த இறக்கி விட்ட காரணத்தினால பள்ளி பருவத்திலிருந்தே ஒரு கோபம், என்னடா நம்ம சின்ன பிள்ளை இப்படி ஆட தெரியாமல் நம்மளை இறக்கி விட்டாங்களே அப்படின்னு ஒரு கோபம் உள்ளே இருக்கும் பொழுது அந்த அதனுடைய தாக்கம் மக்கள் வந்து கை தட்டத்தட்ட நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, இவங்களை எப்படியா நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ளே ஏறி 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 கடைசியில் உங்கள் முன்னால் வடிவேலாக வந்து நிற்கிறேன். வடிவேல் மாதிரியே கடந்த 17 வருடமாக நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்களை சிரிக்க வைப்பது எப்படின்னு வடிவேல் சாரை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பணியை நான் வெளியில் மக்கள் மொழியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை இன்னும் மென்மேலும் மக்களை மகிழ்விக்கிறதுக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். என்னை போன்ற கலைஞர்கள் இங்கு தயாராக இருக்கிறார்கள். மக்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமே பணம் எங்களுக்கு நிறையா வரும் போகும், நிறையா ப்ரோக்ராம்லாம் எங்களுக்கு கேன்சல் ஆகும், அதெல்லாம் நாங்கள் பெருசுப்படுத்த மாட்டோம். எங்கே போனாலும் நாங்கள் ஒரு வண்டியை விட்டு இந்த கெட்டப்பில் இறங்கிட்டோம்னா மக்கள் எங்களை பார்த்த உடனே மகேஷ் வந்துட்டார்னு சொல்ல மாட்டாங்க. வடிவேல் மகேஷ் வந்துட்டாரு, சிவாஜி சரவணன் வந்துட்டாரு, எம்ஜிஆர் செவ்வாலா வந்துட்டாரு, விஜயகாந்த் கணேஷ் வந்துட்டாரு, அஜித் ராஜா வந்துட்டாரு, இப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி எங்களுக்குள்ள ஒரு பரிமாணத்தை நாங்கள் தயார்படுத்தி வச்சு மக்கள் மத்தியில் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நியூஸ் 18 சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஒரு கெட்டப் போடுறேன்னா வந்து ஒரே கெட்டப் தான், கேப்டன் கெட்டப் மட்டும்தான் போடுவேன். கெட்டப் போடுறது குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதை மேக்கப் போட்டு அதை சரி பண்ண போகுது. அரை மணி நேரம் ரெடியான உடனே நாங்கள் நிகழ்ச்சிக்கு தயாராகிடுவோம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மேடை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது கல்யாணம் காதுகுத்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் எங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அங்கே போன உடனே மக்கள் எல்லாம் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு படம் அஜித் சார் படம் வந்துட்டானா அந்த காஸ்டியூமை ரெடி பண்ணி அதே மாதிரி ரெடி பண்ணி அதே அளவுக்கு அந்த அவர் என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுறாரோ அதை என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை கரெக்டாக நாங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நாங்கள் செய்கிற தொழிலை வந்து சுத்தமாக செய்யணும் ஆசைப்படுறோம். அதை நாங்கள் இதுவரை கரெக்டாக பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம். காஸ்டியூம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக ரிச்சாக தான் எடுப்போம், லோக்கலாக எடுக்க மாட்டோம். குறைஞ்சபட்சம் 4000 ரூபா மேலே ட்ரெஸ் எடுத்துருவோம். ஒரு யூஸ் எடுக்குன்னா 3 யூஸ் எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி 2 ப்ரோக்ராம் யூஸ் பண்ணால் அது அழுக்காயிட்டனா அது வேறு காஸ்டியூம் வச்சுருப்போம், செப்பரேட்டாக வச்சுருப்போம். மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறோம். 3 கெட்டப்பு நான் போடுவேன், தேவர், எம்ஜிஆர், ராமராஜன். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக கொடுக்கணும் அப்படின்னாலே எனக்கு 20 நிமிஷம் இல்லை குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகும். ஏன்னா முன்னாடி போய் உட்காந்துருவோம். 1 மணி நேரம் இருக்கும்போது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து நல்லா மேக்கப் போட்டு அதை மெருகேற்றி மக்கள் மத்தியில் பார்த்தா தேவரா தேவர் மாதிரி, எம்ஜிஆரா எம்ஜிஆர் மாதிரி, ராமராஜனா ராமராஜன், வடிவேலா வடிவேலு மாதிரி, விஜயகாந்தா விஜயகாந்த் மாதிரி, அஜித்னா அஜித் மாதிரி, இதை பல இடங்களில் வந்து பண்ண போகிறது எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஆகும். அதுதான், ஆனால் காஸ்டியூம்ஸ்லாம் டபுள் டபுளாக வச்சுக்குருவோம். ஒன்று மிஸ் ஆகி போச்சுனாலும் கூட இன்னொன்று தேவைப்படுது, இன்னொன்று இல்லை நல்ல இதுன்னு தேவைப்படுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்குருவோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டியே. அதில் வந்து ரொம்ப சிரமந்தான் இருந்தாலும் மக்களோட அன்புக்கும் பண்புக்கும் எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறோம். அவங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது மட்டும் தான் பண்ணுறீங்களா, இல்லை வேறு புது கேரக்டர் தான் உள்வாங்கி அதே மாதிரி நீங்கள் பண்ணுறது? அது வந்து எப்பயுமே உள்வாங்கி தான் பண்ணுறோம். ஒரு கேரக்டர் பண்ணும்போது அதாவே யோசிப்போம். ஒரு டைரக்டர் படத்தை எடுத்து விட்டோம்னா 100 நாள் படம் ஓடும் நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டைரக்டர் மாதிரியே நாங்கள் யோசிக்கிறது வந்து ஒரு கெட்ட போட்டோம்னா தனக்குள்ளே உட்காரக்கூடாது. அதை உட்கார வைக்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். அது மக்கள் பார்க்குறவங்க அப்படியே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு உண்டானது எங்களுக்கு தான் தெரியும். அதோட மைண்டு அது என்ன சொல்ல, ஒரு பைத்தியமாக வந்து தான் ஒரு கேரக்டர் உருவாகும். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு மேக்கப் போடுறதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். என்னோட ட்ரெஸ்ஸிங் இந்த விக்கெல்லாம் ஒரு இதுக்கு ஒரு பாட்டுக்கு எடுக்கிறப்ப எனக்கு சுத்தமாக 25000 ரூபா எனக்கு செலவாகும். அதே 25000 ரூபா போட்டு அந்த ஒரு பாட்டு பண்ணுவோம். அதே ஒரு பனின்னு ஒரு டவுசனும் போட்டு ஒரு பாட்டும் பண்ணிடுவேன்.
திருமணம் முதல் திருமணம் வரை அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் எங்களை போன்ற கலைஞர்கள் நாங்கள் எல்லாருமே அங்கே பங்கு பெறுவோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்பில் அங்கே போய் நிற்கும் பொழுது இந்த நடிகர் வந்துட்டாங்க அப்படின்னு மக்கள் மனசில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது வீட்டோட கஷ்டத்தை உள்ளே இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிக்கிறாமல் எங்களை நாங்களே வலியுறுத்திக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்து எங்களை கூட ஜாலியாக பேசிக்கிடுவோம். பேசிக்கிட்டு என்னம்மாம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு கலை குடும்பமாக நாங்கள் அதை பகிர்ந்துக்கிட்டு அந்த வழியை மறைச்சிக்கிட்டு மேடை ஏறணுன்னே நாங்களாக இருக்க மாட்டோம். அந்த கேரக்டராக மாறி அந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ரசிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது மக்களுடைய கைத்தட்டல். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுமே அந்த கைத்தட்டல் மூலயமா தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பாராட்டு ரொம்ப முக்கியமானது. யாராக இருந்தாலும் சரி அவனை நீங்கள் பாராட்டுனா மென்மேலும் வளர செய்வான், அவனை தட்டி கொடுத்தீங்கன்னா கீழே இறங்கிடுவான். எப்போ யார் தட்டி கொடுத்தாலும் நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது, மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும். உழைப்போம் உயர்வோம், உழைப்புக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. இன்னும் மேலும் மேலும் நாங்கள் உழைப்போம், பல மக்களை மகிழ்ந்து வைப்போம் அப்படின்றது நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம், கான்ஃபிடண்டாக இருக்கோம். கிளம்பி தாக்கியா கிளம்பி தாக்கிய எங்களை இவ்வளோ நேரம் சிறப்பாக பேட்டி எடுத்த யூஸ் 18 தமிழ் சேனலுக்கு எங்கள் அனைவருடைய சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கமா.